தமிழ் சினிமாவோட காமெடி ஜாம்பவான வளம் வந்த வடிவேலு சமீப காலமாக பட வாய்ப்பே இல்லாமல் தவிச்சிட்டு இருக்காரு. கிடைச்ச சில படங்கள்லையும் பஞ்சாயத்து. இருந்தாலும் வடிவேலுவை மறுபடியும் திரையில் பார்க்கறதுக்கு ரசிகர்கள் ஆர்வமாக தான் இருக்காங்க. கடந்த சில வருடங்களாகவே நடிச்சா ஹீரோவாக தான் நடிப்பேன்னு வடிவேலு அடம்புடிச்சதால தான் அவருக்கு பட வாய்ப்பே இல்லைன்னு சொல்லப்படுது. ஆனால் இன்னொரு பக்கம் வடிவேலு சம்பள விஷயத்தில் கராராக இருப்பதாகவும் செய்திகள் வந்திருக்கு. மார்க்கெட் இல்லாதப்பவும் கோடிகளில் சம்பளம் கேட்டால் எப்படி கொடுக்கறதுன்னு கோலிவுட் வட்டாரங்களில் ஒரு பக்கம் அவரை பற்றி கிசுகிசுக்கப்படுது. இப்படி பேச்சுக்கள் அதிகமாக இருந்த நிலையில் தான் சங்கர் இம்சை அரசன் 24 புலிகேசி படத்தில் வடிவேலுவை ஒப்பந்தம் பண்ணார். பெரிய அளவில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த படத்தோட படப்பிடிப்புகள் ஆரம்பித்த சில நாட்கள்லேயே கைவிடப்பட்டது. அதுக்கு காரணம் இயக்குனர் சிம்புதேவன் கிட்ட அந்த காட்சியை மாற்று இந்த காட்சியை மாற்றுன்னு வடிவேலு தொந்தரவு பண்ணி தன்னோட தலையீடுகளை விட்டது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தினதுனால அவர் தற்போது தமிழ் சினிமாவில் நடிக்க முடியாதபடி ரெட் கார்டு கொடுக்குற அளவுக்கு போயிருக்கு. அதை தொடர்ந்து வடிவேலு உடம்புல நடிக்க தெம்பு இருந்தாலும் பட வாய்ப்புகள் கொடுக்க ஆள் இல்லை அப்படின்னு அடிக்கடி வீடியோக்களை வெளியிட்டுட்டே இருந்தார். இதோட கொரோனா விழிப்புணர்வு வீடியோக்களையும் அடிக்கடி பதிவு செஞ்சிட்ருக்காரு. அந்த வகையில் சமீபத்திய வீடியோ ஒன்றில் சும்மா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு தெரியுமா அப்படின்னு ஒரு காமெடி காட்சியில் நடிச்சிருப்பேன். ஆனால் காமெடி செஞ்சது இப்போ உண்மையிலேயே நடக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டிருக்காரு. எவ்வளவு நாள் ஒரு மனுஷன் சும்மாவே இருக்கிறது அப்படின்னு கண் கலங்கி இருக்காரு வடிவேலு.